வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் மும்பையில் தாராவி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டம் வந்து நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிட்டாரு. மேலும் தமிழக பாஜகவில் இப்போ சமீபத்தில் வந்து சேர்ந்த சரத்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, சரத்குமார் அவர்களும் கேம்பெயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, சரத்குமார் அவர்கள் தமிழில் வந்து பேசுவார் அப்படின்னு எல்லாம் நினச்சிருந்தாங்க. ஆனால் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க ஹிந்தியில் வந்து சரளமாக சரத்குமார் அவர்கள் பேசியிருக்காரு. சரத்குமார் அவர்கள் பேசினது ஒரு விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு. முழுக்க முழுக்க திமுக அரசாங்கத்தை மிக கடுமையாக, ஸ்டாலின் அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு சரத்குமார் அவர்கள். தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு பேப்பர் இல்லாமல், துண்டு சீட்டெல்லாம் இல்லாமல், எதை பார்த்தும் படிக்காமல் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட அவரால் ஃப்ளூயண்டாக எந்த டாபிக் கொடுத்தாலும் பேச முடியும். ஆனால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் எழுதி கொடுத்தாலே அவரால் வந்து சரியாக பேச தெரியாது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாராவியில் மிக கடுமையாக சரத்குமார் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. 2026 தமிழகத்தில் பாஜகவுடைய ஆட்சி அப்படின்னு மும்பையில் பேசியிருக்காரு. அதற்கு பாஜகவினர் நல்ல கிளாப்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு எல்லா இடத்துலையும் நல்ல ரெஸ்பான்ஸு. அதுவும் மும்பையில் தமிழர்கள் அதிகமாக, தாராவியில் வந்து தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, ரெஸ்பான்ஸை வந்து சொல்லவா வேணும், ஃபென்டாஸ்டிக்கான ஒரு வரவேற்பு. அண்ணாமலை அவர்கள் பேசும்போது மூணு லாங்குவேஜ்லேயும் பேசியிருக்காரு, தமிழ்லையும் பேசியிருக்காரு, ஆங்கிலத்திலையும் பேசியிருக்காரு, ஹிந்திலையும் பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. தாராவி பார்த்தீங்க அப்படின்னா எந்த லோக்சபா தொகுதிக்குள்ளே வருது அப்படின்னா, மும்பை சவுத் சென்ட்ரல் பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே தாராவி வந்து வருது. இந்த மும்பை சவுத்து சென்ட்ரல் பாராளுமன்ற தொகுதியில் யார் போட்டியிடுறது, ஏக்நாத் சிண்டேவுடைய சிவசேனா இருக்குது பார்த்தீங்களா. இப்போ சிவசேனா வந்து ஏக்நாத் சிண்டேவுடைய அணிக்கு தான் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க. அந்த வில் அம்பச்சின்னம்லாம் ஏக்நாத் சிண்டேவுடைய டீமுக்கு வந்து போயிடுச்சு. அப்போ சிவசேனாவுக்கும் உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனாவுக்கும் தான் இப்போ வந்து அந்த மும்பை சவுத்து சென்ட்ரல் தொகுதியில் வந்து போட்டி, மிக டஃப்பான ஒரு போட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வாரணாசி தொகுதியில் அவருடைய நாமினேஷனை வந்து ஃபைல் பண்ணார். இது எல்லாருக்கும் தெரியும். அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி அந்த மாவட்டத்தில், மாவட்ட கலெக்டர் யார் அப்படின்னா ஒரு தமிழர் தான், எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு பெரிய டிபேட் வந்துச்சு பாஜக திமுக இடையே. நான் கூட நம்மளுடைய வீடியோவில் நான் பேசியிருக்கேன் இதுக்கு முன்னாடியே. ஏன்னா பார்த்துக்கோங்க, ஒரு தமிழர் வந்து மோடியுடைய தொகுதியில் வந்து தேர்தல் அதிகாரியாக இருக்கார், திராவிட இயக்கங்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாஜக கேட்குறாங்களே, திராவிட இயக்கம் பண்ணது இதுதான், இதுதான் பார்த்துக்கோங்க திராவிட இயக்கத்துடைய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர், அதிமுகவை சேர்ந்த சில பேரும் சொன்னாங்க. அதுக்கு பாஜக என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையும் எல்லா மொழி பேசக்கூடிய கலெக்டர்ஸ் வந்து இருக்காங்க, அதுவும் மோடி வந்து எழுந்து நின்று அவருடைய நாமினேஷனை வந்து கொடுக்குறாரு, பார்த்துக்கோங்க ஒரு தமிழர் வந்து உட்காந்துட்டு கெத்தா வாங்குறாரு பாருங்க அப்படின்னு திமுகவினர் சொன்னாங்க. அதுதாங்க மரபு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் அவருடைய நாமினேஷனை வந்து ஃபைல் பண்ண போகும்போதும் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி உட்காந்த இடத்துல இருந்து தான் அந்த நாமினேஷனை வாங்குவார். அந்த இடத்துக்கான பவர் அது, சீட்டுக்கான பவர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொன்னாங்க. இந்த ஒரு டிபேட்டை நம்ம பார்த்தோம். சமீப காலமாக இது மாதிரியான ஒரு விவாதத்தை தமிழக அரசியலில் பார்க்குறோம். அண்ணாமலை ஐபிஎஸ் பாஸ் பண்ணதே திராவிட இயக்கங்கள்னால தான், திராவிட இயக்கங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா இந்நேரம் அண்ணாமலை வந்து ஆடு மேய்ச்சிக்கிருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் சொல்லுவாங்க. கலைஞருடைய பேனா மட்டும் இல்லை அப்படின்னா இந்நேரம் அண்ணாமலை வந்து ஆடு மேய்ச்சிக்கிருந்திருப்பார், அவர் ஐபிஎஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு திராவிட இயக்கங்கள் பொதுவாக சொல்கிறது உண்டு. இப்போ இந்த புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐஏஎஸ்ஸாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. செயலாளர்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இணை செயலாளர்கள், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா முதன்மை செயலாளர்கள், தலைமை செயலாளர், கூடுதல் செயலாளர், இது மாதிரி இவங்க எல்லாமே ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருப்பாங்க. அப்படி நாடு முழுவதும் எவ்வளோ ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னா, 5544 ஐஏஎஸ் அதிகாரிகள் இப்போ வந்து சர்வீஸில் இருக்காங்க. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எத்தனை பேர், தமிழர்கள் எத்தனை பேர் அப்படின்னா வெறும் 248 பேர் தான் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் கிடச்சிருக்கு. தலைப்பே என்ன அப்படின்னா, தமிழக ஐஏஎஸ் அதிகாரிகளின் எண்ணிக்கை பெருமளவு சரிவு அப்படிங்கிறதான் அந்த ஆர்டிக்கிளுடைய டைட்டிலாகவே கொடுத்துருக்காங்க. நாடு முழுவதும் 5544 ஐஏஎஸ் அதிகாரிகளில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வெறும் 248 பேர் தான். இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய அந்த எண்ணிக்கையில் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், மகாராஷ்டிரம், ஆந்திரா இவங்கெல்லாம் முன்னிலையில் இருக்காங்க. தமிழ்நாட்டை விட இங்கெல்லாம் அதிக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை பார்க்க முடியுது அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 333 ஐஏஎஸ் அதிகாரிகள் சர்வீஸில் இருக்காங்க. இந்த 333 ஐஏஎஸ் அதிகாரிகளில்
தமிழகத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர், தமிழர்கள் எத்தனை பேர் அப்படின்னா வெறும் 140 பேர் தான். அப்போ இந்தியா ஃபுல்லாக 5544 248 பேர் தமிழர்கள். தமிழகத்தில் வேலை பார்க்கக்கூடிய 333 ஐஏஎஸ் அதிகாரிகளில் 140 பேர் மட்டும்தான் தமிழர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ பாஜக என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, அண்ணாமலை ஐபிஎஸ் ஆனதுக்கு காரணம் திராவிட இயக்கங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, கலைஞருடைய பேணாமை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க. வெறும் 248 பேர் தான் தமிழர்கள் நாடு ஃபுல்லாக ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்காங்க. பேலன்ஸு 5200 ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழகத்தை சேர்ந்தவங்க கிடையாது. அப்போ அவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆனதுக்கும் திராவிட இயக்கங்கள் காரணமா, கலைஞருடைய பேணாமை தான் காரணமா அப்படின்னு பாஜக மறுபடியும் இந்த கேள்வியை கேட்டு செக் வைக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த டாப்பிக்கு டாக் ஆஃப் த டவுனாக வந்து பார்க்கப்படுது. இந்த ரெண்டு டாப்பிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.